வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆஞ்சூர் பெயிண்டிங்கில் பாலாஜி வந்து எப்படி கலரிங் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி லக்ஷ்மி பார்த்துருந்தோம். லக்ஷ்மியில் வந்து ஃபுல்லாக கலரிங்லேயே எப்படி ஆஞ்சூர் பெயிண்டிங் நம்ம சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றத நான் ஃபுல்லாமே கலரிங் ஒர்க்கில் காட்டியிருந்தேன், பார்ட் பை பார்ட்டாக காமிச்சிருந்தேன். உங்களுக்கு லக்ஷ்மி வேணுன்றவங்க நீங்கள் அந்த வீடியோஸை போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாலாஜிலாம் நம்ம லைனிங் கொடுக்குறதும் பேஸ் கலரும் இந்த ரெண்டு செக்ஷன் மட்டும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து 000 ப்ரஷ் வந்து ஜெய்னா ப்ராண்டில் எடுத்திருக்கேன். இங்கு பார்த்தோம்னா ட்ராயிங் இங்க், இந்தியன் இங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இங்கு வந்து ஸ்டேஷ்னரியில் நமக்கு கிடைக்கும், பிளாக் இங்கு. அதை எடுத்து கொஞ்சம் லிக்விட் பண்ணியிருக்கேன், லைட்டாக தண்ணி கலந்துக்கிட்டு. நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக மைனூட்டாக வந்து நம்ம எங்கெல்லாம் எம்போஸ்டு கொடுத்துருக்கோமோ, எங்கெல்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோமோ மாவில், அந்த இடத்துல எல்லாம் கோல்டு ஃபைல் விட்டிருக்கோம்ல, அது இன்னும் கொஞ்சம் எடுத்து காட்டுறதுக்காக, இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக காட்டுறதுக்காக நம்ம வந்து இந்த லைனிங்கை வந்து லைட்டாக காட்ட போகிறோம். மைல்டாக காட்டினா தான் இது வந்து நல்லாயிருக்கும், இல்லைனா ரொம்ப கருப்படிச்சு தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க, இல்லைனா கோல்டு ஃபைல் ஃபுல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும். இந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே ஷார்ப்பாக வந்து நம்ம லைட்டாக காமிச்சுக்கலாம். ஃபுல்லாக ஒரு பக்கம் காட்டினா போதும், டபுள் சைடு லைன் கட்டி காட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து இந்த டிசைனுக்கெலாம் அந்த மாதிரி காட்டிக்கலாம். லைனுக்கு பார்டர்லாம் கொடுக்குறப்ப வந்தோம்னா நம்ம ரெண்டு லைன் வந்து உபில்ல பண்ணியிருப்போம், அதில் ஒரு லைன் மட்டும் காமிச்சா போதும். அப்புறம் வந்து அவங்க மற்ற டிசைன் நம்ம கொடுத்துருக்கணும், கோல்டு ஃபைலில் அவங்க பின்னாடி இருக்கிறது, அப்புறம் வந்து அவங்க தலையில் போட்டிருக்க கிரீடம், ஜுவல்லரிஸ், இது எல்லாத்துக்குமே, எல்லா ஜுவல்லரிஸ் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம இந்த லைனிங்கை வந்து ஃபுல்லாக க்ளீனாக கொடுத்துக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காட்டிட்டேன். நமக்கு இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா போதும், இதை ஃபுல்லாக காட்டணுன்றது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டிடுறேன். இந்த மாதிரி ஜுவல்லரிஸ்லையும் ஃபுல்லாகவே வந்து நம்ம லைனிங் கொடுத்துக்கலாம். மைனூட்டாக கொடுக்கணும், இதை பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுங்க, இல்லாட்டி கோல்டு ஃபாயில் ஸ்பாயில் ஆகிடும். நம்ம லைனிங்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த எம்போஸ் லுக் வந்து இன்னும் கொஞ்சம் காட்டும். நம்ம அடுத்தது வந்து இப்போ பேஸ் கலர் கொடுக்க போகிறோம். பேஸ் கலருக்கு வந்து மாலை இருக்கிற பகுதிக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கொடுத்துக்கிட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த அதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுறோம்ல, அந்த கலரை வந்து இன்னும் கரெக்டாக எடுத்து காட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங். அதனால் நான் வந்து பேஸ் கலர் ஒயிட் கொடுத்துட்டு தான் வந்து மாலைக்கு எப்போவுமே கலரிங் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சுட்டு எல்லா இடத்துலையும் அதோடய உள்மாலை பகுதி இருக்கிற இடத்துலையும் கொடுத்துக்கலாம். அப்புறம் அந்த விளக்கோட தீபம் பகுதி இருக்குல்ல, அதுலேயும் நம்ம பேஸ் கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கலாம். தூண் பகுதி நம்ம இதில் வந்து பாலாஜியில் எப்போ நிறைய கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கலரிங் கொஞ்சம் காமிச்சா நல்லாயிருக்குன்றதுனால தூண் வந்து நான் கோல்டு ஃபாயில் எடுக்காமல் கலரிங்கில் காட்டியிருக்கேன். இந்த தூண் பகுதிக்கு வந்து நம்ம ஒயிட்டில் கொடுத்துட்டு டீட்டெயிலிங் ஒர்க் வந்து நான் அப்புறம் அடுத்த பகுதியில் நம்ம அப்புறம் பார்க்குறப்ப பார்க்கலாம். சாமிக்கு பின்பக்கம் பார்த்தோம்னா கர்டைன் வந்து ஸ்க்ரீன் மாதிரி தொங்க விட்ருப்பாங்க. அந்த கர்டைன் கிளாத் இருக்குல்ல, அது வந்து பட்டு துணி மாதிரி வந்து நம்ம கொண்டு வரணும் டீட்டெயிலிங் ஒர்க்கில். அதுக்காக நான் பேஸ் கலர் வந்து ரெட் எடுத்திருக்கேன். இதை முடிச்சுட்டு அப்புறம் அந்த கீழ்ப்பகுதி வந்து ஃப்ளோர் இருக்குங்களா, அந்த ஃப்ளோருக்கும் வந்து நான் இதே ரெட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரெட் காம்பினேஷனில் பாலாஜியை பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா லுக்கு கிடைக்கும். அதுக்காக நான் வந்து ரெட்டே எடுத்திருக்கேன். ஃபுல்லாமே வந்து ஃப்ளோருக்கு வந்து நம்ம ரெட்டு கொடுத்து முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க பாலாஜிக்கு வந்து பின்பக்கமாக, அதாவது கால் பகுதிக்கிட்ட அவங்களோட ட்ரெஸ்ஸோட பகுதி வந்து கீழே விரித்து தொங்குற மாதிரி லைட்டாக இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து நான் வந்து க்ரீன் கொடுக்க போகிறேன். அந்த க்ரீன் வந்து ரொம்ப லைட்டான பேஸ் கலர் வேணுன்றதுனால எல்லோ பேஸ் கொடுத்துட்டு அது மேலே வந்து நான் க்ரீன் க்ரீனில் வந்து லைட்டாக கொடுக்குறேன். நான் கலர்ஸோட நேம்லாம் வந்து நான் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வீடியோலேயே நான் கொடுத்துட்றேன், டெக்ஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி க்ரீனில் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு இந்த டபுள் கலர் ஷேடிங் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அடுத்தது பர்பிள் கலர் வந்து ட்ரெஸ் காட்ட போகிறேன். அவங்க மேலே வந்து கோல்டு ஃபாயில்லையும் இந்த ஷேடிங் காட்டணும். நான் அதுவும் இதுவும் எப்படி காட்டுறேங்கிறத நான் பெயிண்டிங் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு அதில் வந்து தெளிவாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது டீட்டெயிலிங் ஒர்க்லாம். இப்போ நம்ம பேஸ் கலர் மட்டும், இது பேஸ் கலர் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் நம்ம மேலே ஷேடிங் கொடுக்குறப்ப இன்னும் நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து அதுலேயும் லைட்டாக ஒயிட்டில் வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். மையத்தோடு இருக்கிறப்ப இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும்.
கொஞ்சம் கொஞ்சம் பகுதிக்கெல்லாம் கலர் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுனால நான் இப்படி பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபேஸ், சாரி ஃபேஸ்க்கு முன்னாடி பேக்ரவுண்ட். நான் வந்து ப்ளூ கலர் தான் எடுக்க போகிறேன் இல்லையா, அதனால் ஃபேஸ்க்கும் இதே ப்ளூ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ப்ளூலேருந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கலாம். போட்டு முடிச்சுக்கிட்டு ஃபேஸ்க்கு வந்து இதே ப்ளூலேயே வந்து நம்ம ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை லைட் ப்ளூவாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து ஷேட் கொடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம ஷேட் ஷேடிங்ஸில் தான் வந்து டார்க் ஏற்றணும் ஃபேஸை வந்து, அந்த ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் வந்து நம்ம அப்புறம் தான் கொண்டு வரணும். இதுலேருந்து நம்ம தனித்தனியாக பார்ப்போம் எல்லாமே டீட்டெயிலாக. இவ்வளோதாங்க ஷேடிங்ஸை. அப்புறம் அந்த துணி மாலைக்கு உள்பகுதியிலையும் நம்ம தெரியும் இல்லைங்களா அந்த சந்தில், ஸோ அந்த கேப்புக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக அந்த ரெட்டை கொடுத்துக்கலாம். முக்கியமாக தேவையானது என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கலர் தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணுறப்ப தெளிவாக நம்ம கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம பேஸ் கலரும் கொடுத்து முடிச்சாச்சு, லைனிங்கும் முடிச்சாச்சு. நான் அடுத்தடுத்த பகுதியில் ஒரு ஒரு பகுதியாக வந்து நான் டீட்டெயில் ஒர்க் எப்படி பண்ணுறது, ஷேடிங்ஸ் கலரிங் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், தேவைப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.